அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய தமிழில் சில பிழைகள் இருக்கலாம். அதிகமாக நான் தமிழ் பேசியதில்லை, அதனால் சில பிழைகள் இருக்கலாம், மன்னிக்கவும். ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலர்கள் உண்டு. இந்த பங்கிற்கு புனித சூசேப்பர் பாதுகாவலர், அதேபோல் வேறு பங்குகளுக்கு புனித தெரசா, ரீதம்மாள், யா இயேசுவின் திருநாட்களை வைத்து ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு பாதுகாவலர். ஏன் அப்படி என்றால், அந்த பங்கு தன்னுடைய பாதுகாவலரை போல மாற வேண்டும். இது சூசேப்பருடைய பங்கு. எனவே சூசேப்பரின் வாழ்க்கை, சூசேப்பரின் பணி உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நீங்கள் அவரை போல் தன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சூசேப்பர் பங்கின் உறுப்பினர்கள் என கருதப்படுவீர்கள். அதுதான் இதன் முக்கிய நோக்கம். வருடத்தில் ஒரு நாள் பங்கு திருநாள் கொண்டாடுவதோடு நிறுத்திவிட வேண்டாம். இது எல்லா பங்குகளிலும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த திருநாள் விழா மூலம் அந்த புனிதரை பற்றி நல்ல முறையில் யோசித்து புரிந்து கொண்டு அவரை போல் நம் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இந்த திருவிழாவின் முக்கிய நோக்கம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் ஆதி ஆகமத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். ஆறு நாட்கள் அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் படைத்தார். ஆறாவது நாள் இறுதியாக நம்மை படைத்தார். ஒவ்வொரு நாளும் கடவுள் அந்த படைப்பின் போது ஒவ்வொரு நாள் கடைசியிலும் அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். அவர் சொன்னது, இது நல்லது, திஸ் இஸ் குட். ஆனால் ஆறாவது நாள் மனிதனை படைத்த பின் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் அமைதியானார். He rested. ஏன்? மனிதனை படைத்து தன்னோடு சேர்த்து தன்னுடைய அந்த படைப்பின் அந்த பணியை தொடர அவர் மனிதனை படைத்தார். எனவே மனிதன் இன்று கடவுளோடு சேர்ந்து அவர் தொடங்கியதை நடத்தி அவருடைய அந்த குறிக்கோளை நிறைவு செய்ய அவர் பணி செய்ய வேண்டும். தொழில், இன்று நாம் தொழிலாளர் தினம் என கொண்டாடுகிறோம். புனித ஜோசேப்பு சூசேப்பர் தொழிலாளர். இன்று பல இடங்களில் தொழிலாளர்களை போற்றி அவர்களுக்கு பரிசு வழங்கி அவருக்கு பாராட்டு கொடுப்பார்கள். அது நல்லதுதான். இந்த தொழிலாளர் தினம் தொடங்கினதன் முக்கிய நோக்கம் எஜமான்கள் தொழிலாளர்களை மதிப்பதில்லை, அவர்களுக்கு வேண்டிய சாலரிஸ் கொடுப்பதில்லை, அவர்களை புறக்கணித்தார்கள். எனவே தான் இந்த தொழிலாளர் தினத்தை தொடங்கி தொழிலாளர்களை வாழ்த்தி அவர்களுடைய ரைட்ஸ், அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இந்த தொழிலாளர் தினம் தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் நினைப்பது, வேலைக்கு போகிற ஆட்கள், வேறு வேலைகள் செய்கின்ற ஆட்கள், அவர்கள்தான் தொழிலாளர்கள். நான் தான் ஆஃபீஸுக்கு போகிறேன், ஏசி ரூமில் இருக்கிறேன், நான் தொழிலாளர் அல்ல, அப்படியெல்லாம் நாம் நினைப்போம்.
ஆனால் இறைவனின் சித்தப்படி ஒவ்வொரு மனிதனும் தொழிலாளர். ஏனென்றால் கடவுள் இந்த உலகை படைத்தார். நாம் பைபிளை எடுக்கும்போது பைபிளுடைய முதல் புத்தகம் ஆதி ஆகமம், பைபிளுடைய கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு, ரெவலேஷன், திருவெளிப்பாடு. பைபிளுடைய ஆதி ஆகமத்தினுடைய முதலும் ரெண்டாவதும் சாப்டர்ஸ் அது படைப்பை பற்றி நமக்கு சொல்லுகின்றது. பைபிளின் கடைசி புத்தகம் திருவழிபாட்டிலுள்ள கடைசி ரெண்டு சாப்டர்ஸ் 21-22 புதிய வானமும் புதிய பூமியை பற்றி சொல்லுகின்றது. அப்போ கடவுள் ஆதி ஆகமத்தில் தொடங்குகிறார். அவர் எங்கு செல்ல விரும்புகிறார்? புதிய வானமும் புதிய பூமியும் படைக்க அவர் செல்கின்றார். அதற்காக அவர் நம்மை அழைத்துள்ளார். திருவழிபாடு 3:20 நாம் என்ன படிக்கின்றோம்? I stand before you and knock at your door. If anyone opens, I'll come to him and I will dine with him. நான் உன் இருதயத்தின் முன் நின்று உன் கதவை தட்டுகிறேன். யாரெல்லாம் இந்த கதவை திறப்பார்களோ நான் அவர்களோடு வந்து அவர்களோடு இருந்து அவர்களோடு இந்த உலகத்தின் முக்கிய குறிக்கோளான புதிய வானமும் புதிய பூமியும் படைக்கும் அந்த இதில் நான் அவர்களை ஒன்று சேர்ப்பேன், பங்காளிகள் ஆக்குவேன். அதனால் தான் நான் சொன்னேன், ஒவ்வொரு மனிதன் இந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் இறைவனோடு சேர்ந்து தொழிலாளர்கள். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் புதிய வானமும் புதிய பூமியும் படைப்பது. எனவே இன்று நாம் தொழிலாளர் தினம், புனித சூசியப்பருடைய தினத்தை கொண்டாடும் போது இதை நாம் உணர வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாம் என்ன கேட்டோம்? இறை இயேசு தன்னுடைய சொந்த ஊரில் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஏன்? மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை. அவர் என்ன சொன்னார்கள்? ஓ, இவனை நமக்கு தெரியும், தச்சனின் மகன், நாசரத்திலிருந்து வந்திருக்கிறான். Can anything good come out of Nazareth? அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையில் இயேசுவை பார்த்தார்கள். அதனால் இயேசு தன்னுடைய சொந்த ஊரில் ஒன்றும் செய்யவில்லை. ஏன்? அவர்களிடம் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாததால் தான் கடவுளின் வல்லமையை நாம் அங்கு காண முடியவில்லை. இன்று நம் மத்தியில் நிறைய பிரச்சனைகள், நம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், தன்னுடைய சொந்த வாழ்வில் நிறைய பிரச்சனைகள். ஏன்? நம்பிக்கை இல்லாத காரணம். புனித சூசேப்பருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். முழு நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு புனிதர். அவருடைய மனதில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சில பிளான்ஸ் இருந்தது. மரியோடு அவர் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தார். ஒரு இந்த திருமணம் மூலம் ஒரு பெரிய குடும்பத்தை வளர்க்க வேண்டும், அப்படியெல்லாம் அவர் நினைத்திருந்தார் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி. ஆனால் இறைவன் அவருக்கு வேறு சித்தத்தை வைத்திருந்தார். இறைவனின் சித்தத்தை அறிந்ததும் அவர் முழு நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்கின்றார். அவருக்கு எப்போது இது இறைவனிடம் இருந்து வருகிறது என்று தெரிந்ததோ அவர் அதற்கு கேள்விகள் கேட்கவே இல்லை. நற்செய்தியில் புனித சூசியப்பர் ஒரு இடமும் ஒரு வார்த்தையும் பேசியதாக நமக்கு கூறவில்லை. அவர் அமைதியாக இறைவனின் சித்தத்தை எப்போதும் நிறைவேற்ற முழு நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு புனிதர்.
அதனால் தான் அவர் இயேசுவின் வளர்த்த தந்தையாக மாறுகின்றார். அதனால் தான் அவர் நமது மீட்பின் வாழ்க்கையில் அவர் ஒரு முக்கியத்துவம் எடுக்கின்றார். அவர் மரியாளை விட்டு அகல முயன்றார். அப்போது தூதர் அவருக்கு சொன்னது, இது இறைவனின் செயல், தூய ஆவியாரின் செயல். உடனே அவர் அவளை ஏற்றுக்கொண்டார். பெண் பெத்லகமில் இயேசு பிறந்தபோது தூதர் அவரிடம் வந்து சொன்னது, ஏரோது பிள்ளையை கொல்ல முயற்சிக்கிறான், அதை எடுத்து எகிப்து தேசத்துக்கு போ. அவர் கேட்கவில்லை. ஏன் என்ற கேள்வி அவரிடம் இல்லை. முழு நம்பிக்கையோடு இறைவனின் சித்தத்தை முழுமையாக கொண்டு அவர் எகிப்து தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு சென்றார். அங்கிருந்து குறை காலம் அங்கு வாழ்ந்து அவரிடம் சொன்னது, இனி மரியாயும் பிள்ளையும் எடுத்துக்கொண்டு நாசரேத்துக்கு போயின்றார். அவர் அதே செய்தார். அவர் எப்பவும் முழு நம்பிக்கையோடு இறைவனின் சித்தத்தை தம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றினார். அந்த புனிதர் தான் நமது பங்கின் பாதுகாவலர். அவரிடம் நாம் காண்பது இறைவனிடம் உள்ள ஒரு முழு நம்பிக்கை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதே நம்பிக்கையில் வாழ அவன் அழைக்கப்படுகிறான். ஞானஸ்நானத்தில் நமக்கு கிடைப்பது என்ன? விசுவாசம், நம்பிக்கை. பிள்ளைகளை ஞானஸ்நானம் கொடுக்க பெற்றோர்கள் கொண்டு வருகின்றார்கள். குரு அவரிடம் கேட்பது என்ன? பிள்ளைக்கு என்ன பெயரிடுகிறீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், பிள்ளைக்கு ஜான். பிறகு கேட்பார், ஜானுக்காக திருச்சபையிலிருந்து என்ன கேட்கின்றீர்கள்? பெற்றோர்களுடைய பதில் என்ன? நம்பிக்கை, விசுவாசம். நம்முடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், விசுவாசமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். புனித சூசேப்பரை போல நான் இன்று உங்களிடம் கேள்வி கேட்கின்றேன், உங்களுடைய நம்பிக்கை எவ்வளவு? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை எவ்வளவு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சரி, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஏழு ஸ்டேஜஸ், ஏழு படிநிலைகள், ஏழு படிநிலைகள். விசுவாசத்தில் ஏழு படிநிலைகள் உள்ளன. எந்த படிநிலைகளில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று இன்று புனித சூசேப்பருடைய திருநாளில் நீங்கள் இதை பற்றி ஆலோசிக்க வேண்டும். ஏழு படிநிலைகள். முதல் படிநிலை விசுவாசத்தின், நம்பிக்கையின் முதல் படி. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கிய தேவை. அதனால் தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். உங்களுடைய இந்த பங்கு திருநாள் என்று முதல் படிநிலை என்ன? சைல்ட்ஸ் ஃபெய்த், த ஃபெய்த் ஆஃப் த சைல்டு, இன்ஃபன்ட்ஸ் ஃபெய்த். இன்ஃபன்ட், எ சைல்டு, பிள்ளை, குழந்தை, குழந்தையினுடைய விசுவாசம், குழந்தையினுடைய நம்பிக்கை. அது என்ன? ஜீரோ. அந்த அம்மாவோட அந்த குழந்தை இருக்கிறான், அந்த குழந்தைக்கு விசுவாசம் என்ன? ஒன்றும் இல்லை, ஜீரோ. அந்த குழந்தை யாருடைய விசுவாசத்தில் வாழ்கிறார்? பெற்றோர்களின். இந்த குழந்தை விசுவாசம் என்று சொல்லும்போது விசுவாசமே இல்லை, சரியா? அது ஃபஸ்ட் ஸ்டேஜ், யானி முதல் படிநிலை, குழந்தை விசுவாசம். நான் கேட்பேன், இப்போது கேள்வி கேட்பேன், ஏழு படிநிலைகள். குழந்தை விசுவாசம், அந்த குழந்தை சிறிது சிறிதாக வளர்ந்து தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து, உறவினர்களை பார்த்து, அண்ணன் அக்காள்கள் அவர்களை பார்த்து அவர்கள் செய்வது போல் அந்த குழந்தை செய்வான். நாம் மாலை குடும்ப ஜெப மாலை
எல்லோரும் சேர்ந்து முழங்காலிருந்து செவமாலை செய்கிறோம். அப்போது அந்த பிள்ளை ஊந்து வந்து அந்த அப்பா அம்மாவை பார்ப்பான். அவங்க முழங்கால் இருக்கிறார்கள். இந்த பிள்ளையும் என்ன செய்வான், முழங்கால் இருக்க முயற்சி செய்வான், கீழே விழுவான், இன்னும் ட்ரை பண்ணுவான். இப்போ அந்த குழந்தை என்ன செய்கிறது, அப்படின் தன்னுடைய பெற்றோரை இமிட்டேட் பண்ணுறது, இமிட்டேஷன், பெற்றோர் செய்வது போல செய்ய முயற்சி செய்கிறான். குழந்தைக்கு விசுவாசம் இல்லை, பெற்றோர் செய்கிறார்கள் நானும் செய்கிறேன். பிறகு அந்த பெற்றோருடைய அந்த ஜெபமாலையை எடுத்து தன்னாவே அதை பெற்றோர் செய்வது போல, தட் இஸ் த அது ரெண்டாவது படிநிலை. ரெண்டாவது படிநிலை என்ன, இமிட்டேட்டிவ் ஃபெய்த். அப்படின்னா பிறர் செய்வது போல நானும் செய்கிறேன், ஆனால் உள்ளிருந்து ஒன்றும் இல்லை. பிறர் செய்கிறால் நான் செய்கிறேன், பிறர் செய்யவில்லை என்றால் நானும் செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட படிநிலை நம்பிக்கை. முதல் படிநிலை குழந்தை விசுவாசம், இரண்டாவது படிநிலை இமிட்டேட்டிவ் ஃபெய்த். அப்பா அம்மா செய்கிறாங்க, பிள்ளைங்க செய்கிறாங்க. அப்படி செய்து 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 அந்த பிள்ளை அந்த பாரிஷ் கம்யூனிட்டி இந்த பங்கு குடும்பத்தில் ஒன்று சேருகிறார். பங்கு மக்கள் கோயிலுக்கு வருகிறார்கள், அவர்களோடு சேர்ந்து அவனும் வருவான். பங்கு மக்கள் திருவிழா கொண்டாடுகிறார்கள், அவனும் திருப்பலி கொண்டாடுகிறார்கள், அவர்களும் அவன் பங்கு பெறுவான். அதுதான் மூணாவது படிநிலை. அந்த மூணாவது படிநிலை கம்யூனிட்டி ஃபெய்த். இங்கு சுசேப்பர் பங்கு இருக்கிறது, அவர்கள் பக்தியோடு வழிபாடுகிறார்கள், அதனால் தான் இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அதே போல் வழிபடுகிறார்கள். பங்கு மக்கள் செய்யவில்லை என்றால் அவனும் செய்ய மாட்டான். இது ஒரு சந்தர்ப்பம். மூணாவது படிநிலை கம்யூனிட்டி ஃபெய்த். இதே நிலையில் அந்த பையன் ஆர் அந்த பிள்ளை வேறு இடத்துக்கு படிப்புக்கோ வேலைக்கோ சென்றால் அங்கு கிறிஸ்தவர்கள் இல்லை, அப்போது அவன் அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை இழந்து விடுவான். நிறைய வருடங்கள் அங்கு இருந்து படித்து யா பணிபுரிந்துட்டு திரும்ப வரும்போது கோயிலுக்கு போக மாட்டான், உறங்கிட்டே இருப்பான். ஏன், அவனுக்கு அந்த கம்யூனிட்டி இஸ் லேக்கிங், அந்த கம்யூனிட்டி இல்லை அந்த நம்பிக்கையை ஊக்குவிக்க. அதுதான் மூணாவது படிநிலை கம்யூனிட்டி ஃபெய்த். கம்யூனிட்டியில் இருந்து எல்லாம் கம்யூனிட்டியில் செய்வது போல செய்து 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 அது பர்சனலாக மாறும், தன்னுடைய சொந்த இதாக மாறும். எப்போதும் கோயிலுக்கு வந்து எப்போதும் ஜெபம் செய்து எப்போதும் எல்லாம் செய்து கடைசியில் அவனுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வரும்போது அவன் கடவுளை தன்னுடைய சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்வான். ஒரு ரிலேஷன்ஷிப், கடவுளுக்கும் அவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும். அதுதான் நான்காவது படிநிலை, அது deep personal faith, deep personal faith. இந்த நிலையில் வேறு யார் என்ன செய்யாமல் இருந்தாலும் அவன் செய்வான். வீட்டில் அவன் எப்போது அந்த நான்காவது படிநிலையில் வருகின்றானோ, deep personal faith, பெற்றோர்கள் கோயிலுக்கு போகவில்லை இல்லை அவர்கள் போகாமல் இருந்தாலும் அவன் போவான். பெற்றோர்கள் ஜெபம் செய்யவில்லை அவன் ஜெபம் செய்வான் என்று சொன்னால், அந்த படிநிலையில் அவன் தன்னுடைய சொந்த கடவுளாக அவரை ஏற்றுக்கொள்கிறான். டீப் பர்சனல் ஃபெய்த், அது நாலாவது படிநிலை. ஐந்தாவது படிநிலை டிசைபிள்ஸ் ஃபெய்த். அவன் கடவுளை தன்னுடைய சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தில் இன்னும் திடனாக முயற்சிப்பான். அதனால் அவன் கோயிலுக்கு போவான், பைபிள் வாசிப்பான், சில ரிட்ரீட் தியானங்களுக்கு போவான், சொற்பொழிவு மறையுறையை நல்ல முறையில் கேட்டு யூடியூப்பில் இருந்து சேனல்ஸ் கடவுள் இயேசுவை பற்றி புனிதர்களை பற்றி இதெல்லாம் ஆர்வத்தோடு அவன் படிப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் முயற்சி செய்வான். அந்த நிலைதான் நாம் சொல்வோம் டிசைபிள்ஸ் ஃபெய்த், சிஷ்யர் சீடர், சீடர்களுடைய நம்பிக்கை, சீடர் நம்பிக்கை.
அவன் சீடன் ஆகின்றான். சீடன் ஆகி இறைவனை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ள முயல்கின்றான். சீடர் நிலை. சீடன் ஆன பின்பு இறைவனை பற்றி எல்லாம் அறிந்த பின்பு அவரை பற்றி ஒரு உண்மையான அனுபவம் கிடைத்த பின்பு மற்றவரிடம் சென்று தன்னுடைய நம்பிக்கையை அறிவிப்பான். இயேசுவை பற்றி எல்லோருக்கும் சொல்லிக் கொடுப்பான். நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பான். அந்த படிநிலையை நாம் என்ன சொல்வோம் என்றால் அப்போஸ்தலர் நம்பிக்கை, அப்போஸ்தலிக் ஃபெய்த். டிசைபிள்ஸ் ஃபெய்த், அப்போஸ்தலிக் ஃபெய்த், அப்போஸ்தலர் படிநிலை. அப்போஸ்தலராக அவன் மாறுவான். அப்போஸ்தலராக பிறருக்கு நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டு பிறருக்கு எல்லாம் சொல்லிக்கொண்டு இயேசுவுக்காக அவன் சாட்சியாக மாறுவான். பிறகு நற்செய்திக்காக இறை இயேசுவுக்காக என்ன துன்பம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பான். யார் அவருக்கு எதிராக வருகிறார்களோ அப்போதும் அவன் மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பான். அந்த படிநிலையில் அவன் இயேசுக்காக என்ன செய்யவும் தயாராக இருப்பான். இயேசு அவனுக்கு எல்லாம் ஆகிவிட்டார். எனவே இயேசுக்காக தன் உயிரை கொடுக்க தயாராகுவான். இயேசுக்காக பாடுபட தயாராகுவான். இயேசுக்காக தன் உடலை துண்டம் துண்டமாக வெட்டுவதற்கும் தயாராகுவான். அந்த உச்சக்கட்ட நிலையை நாம் சொல்வோம் மார்ட்டேஸ் ஃபெய்த், மறைசாட்சியின் விசுவாசம். எனக்கு இங்கே நிறைய ஹோலி ஸ்பிரிட்ஸ் இருக்கு, சொல்லி தராங்க. மறைசாட்சியின் விசுவாசம். எனவே இந்த ஏழு படிநிலைகள் இருக்கின்றன நம்முடைய விசுவாச வாழ்க்கையில், நம்பிக்கையின் வாழ்க்கையில். முதலாவது குழந்தை விசுவாசம், ரெண்டாவது இமிட்டேட்டிவ் ஃபெய்த், வேறு அவங்க சொல்லுவதை செய்கிறது, மூன்றாவது கம்யூனிட்டி ஃபெய்த், நான்காவது டி பர்சனல் ஃபெய்த், ஐந்தாவது டிசைபிள்ஸ் ஃபெய்த், சீடருடைய நம்பிக்கை, ஆறாவது அப்போஸ்தலருடைய ஃபெய்த், அப்போஸ்தலர் நம்பிக்கை, ஏழாவது மறைசாட்சியின் நம்பிக்கை, மார்ட்டர்ஸ் ஃபெய்த். நம்முடைய புனிதர் சூசியப்பர் மறைசாட்சியர் அந்த நம்பிக்கையில் வாழ்க்கை நடத்தினார். இன்று இந்த சூசியப்பர் பங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களும் இந்த படிநிலையில் ஏறி அந்த ஏழாவது படிநிலை மறைசாட்சியின் மறைசாட்சியரின் நம்பிக்கை, மார்ட்டேஸ் ஃபெய்த்தில் வர முயற்சி செய்ய வேண்டும். இப்போது நான் உங்களிடம் அதே கேள்வியை கேட்கின்றேன். நான் ஏழு படிநிலைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இந்த ஏழு படிநிலைகளில் உங்களுடைய விசுவாசம் எந்த படிநிலையில் இருக்கின்றது என்று யோசியுங்கள். உங்களுடைய விசுவாசம் இப்போது எந்த படிநிலையில் இருக்கின்றது? குழந்தை படிநிலை, இல்லை மார்ட்டிஸ் படிநிலை, மறைசாட்சியின் படிநிலை, இல்லை சீடர் படிநிலை, இல்லை கம்யூனிட்டி படிநிலை? எல்லாரும் செய்கிறாங்க, நானும் போகிறேன். எல்லாரும் போகிறாங்க, நானும் போகிறேன். அப்படி இருக்கக்கூடாது. மார்ட்டிஸ் படிநிலைன்னு அதை நான் ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இது ஒரு தெரு, ரோடு. இந்த ரோட்டில் ஒரு முயல் தெரியும், முயல் ஓடுகிறது. அந்த முயலை ஒரு நாய் கண்டுவிட்டது. இந்த நாய் முயலை கண்ட நாய் அந்த முயலை துரத்தி ஓட்டுகிறது. ஏன்? அந்த முயல் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஏனென்றால் அந்த முயலுடைய இறைச்சி, அந்த ருசி எனக்கு தெரியும். இந்த முயலை கண்ட நாய் அந்த முயல் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த தெருவில் அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும்போது சில நாய்கள் அந்த முயலை காணவில்லை. இந்த நாய் ஓடுவதை கண்டு அந்த நாய் பின்னாலே ஓடுவாங்க. நிறைய நாய்கள் அப்படி ஓடுவாங்க. பிறகு ஓடி 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 அந்த நாய் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் அந்த முயலை கண்ட நாயை நிறுத்தி ஏன்பா ஓடுறேன்னு கேட்க முடியாது. அது நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நாயை கண்டு ஓடும் நாய்களை நீங்கள் நிறுத்தினால் அது நிற்கும். அதனை கேளு, ஏண்டா ஓடுற? அந்த நாய் ஓடுது, நானும் ஓடுறேன்.
ஏன் ஓடுற தெரியாது. அந்த நாய்கள் ஓடி ஓடி பக்கத்தில் வேற ஏதாவது பார்த்துட்டா அதில் போயிடும், அதில் போயிடுவாங்க. அந்த நாய் ஓடி ஓடி டயர்டு தளர் களைப்பாயிட்டுன்னா நின்றோம், திரும்ப போவோம். நாம் அப்படிப்பட்ட நாய்களாக, நாயை கண்டு ஓடும் நாய்களாக இருக்கின்றோமா, இல்லை முயலை கண்டு ஓடும் நாயாக இருக்கின்றோமா? நீங்கள் அந்த முயலை பார்த்து விட்டீர்களா? அதுதான் நம்ம உயிர்த்த இயேசு. அந்த உயிர்த்த இயேசுவை கண்ட சீடர்கள் பேதுரு, ஒரு பேதுரு யாரு, டர்போ அது ஹிந்தியில் ராயப்பர், ராயப்பர் பயந்து போன ஆள். ராயப்பர் ஒரு பயந்தாங்கொல்லி. அந்த சின்ன பிள்ளை அந்த கதவு வாசத்தில் இருந்தா, அவர் சொன்ன நீயும் அவரோட கூட இருந்தா இல்லையா? அப்போ அதை கண்டு பயந்து, அந்த சின்ன பிள்ளையை கண்டு பயந்து அவர் என்ன சொல்கிறார், மூணு முறை மறுதளித்து எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட பயந்தாங்கொல்லி ராயப்பர். அதுபோல் அந்த சீடர்கள் எல்லாரும் அந்த முறையில் அந்த முறையில் அந்த இதில் அடைச்சி போட்டு இருக்கிறாங்க பயந்து. ஆனால் உயிர்த்த இயேசுவை கண்டபின், உயிர்த்த இயேசுவினுடைய ஆவி அவர்களோடு வந்தபின் அவர்கள் கதவை திறந்து வெளியே வந்து அவர்கள் முன்னால் நின்று, நீங்கள் கொலை செய்தவரை நாங்கள் கண்டுள்ளோம், அவர் உயிர்த்துள்ளார், அவர் எங்களோடு இருக்கின்றார், நாங்கள் அவருக்கு சாட்சி என்று சொல்கிறார்கள். அப்போதுதான் இந்த சீடர்கள் முயலை கண்டு ஓடிய நாயை போல் மாறுகிறார்கள். அவர்களை ஒருவரும் தடுக்க முடியாது. அவர் அந்த கோவில் உள்ள அந்த நொண்டியை குணமாக்கினார். பாரிசீஸ், ஹைப்ரீஸ் அவங்களெல்லாம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், நீ அந்த மனிதனுடைய பெயரில் போதிக்க முடியாது. அப்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல, அவரை போதிக்காமல் எங்களால் இருக்கவே முடியாது, நாங்கள் இறப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், ஆனால் அவரை பற்றி போதிப்பதை எங்களால் நிறுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும். நாயை முயலை கண்டு ஓடிய நாயாக நாம் மாற வேண்டும். அதனால் தான் இந்த ஏழு படிநிலைகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இதை யோசிக்க வேண்டும், என்னுடைய விசுவாச வாழ்க்கை எந்த படிநிலையில் உள்ளது. பின் முயற்சி செய்ய வேண்டும் அந்த படிநிலையிலிருந்து உயர. ஏனி நீங்கள் இப்போது உச்சக்கட்டத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்றால் அங்கே இருக்க மாட்டீர்கள். உதாரணமாக நீங்கள் ஒரு தியானத்துக்கு போகிறீர்கள், போட்டாய பெரிய தியான கேந்திரத்தில் போகிறீர்கள், அங்கு ஒரு வாரமாக நல்ல தியானம் நடத்துகிறீர்கள். அந்த தியானத்தின் போது உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கிறது, ஒரு ஆழ்ந்த கிறிஸ்துவ அனுபவம் கிடைக்கிறது. அந்த அனுபவத்தில் பற்றுதல் கொண்டு அந்த தியானத்தின் கடைசி நாள் நீங்கள் நினைப்பது, நான் இன்று இறைவனுக்காக எல்லாம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று இதில் வந்துவிடுகிறீர்கள். அப்புறம் அந்த தியான கேந்திரத்தில் இருந்து தியானம் முடிந்து தன்னுடைய குடும்பத்தில் வந்து சேர்வீர்கள். கணவன் ஒன்று சொல்வான், பிள்ளைகள் ஒன்று சொல்வார், அவர்கள் ஒன்று சொல்வார், வேற ஒரு ஆட்கள் ஒன்று சொல்வார். அந்த உச்சக்கட்டத்தில் இருந்த ஏழாவது படிநிலையிலிருந்து கீழே விழுந்து விடுவீர்கள். திடீரென்று ஒரு விபத்து வந்தது, யாரும் இறந்து போனார்கள், உங்களுடைய அருகி அருமை கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ, அந்த நேரத்தில் என்ன ஆகும், ஏழாவது படிநிலையிலிருந்து நீங்கள் கீழே விழுந்து குழந்தை முதல் படிநிலையில் வந்து சேர்வீர்கள். அப்புறம் அப்படியே படுக்கையில், அப்புறம் யாராவது வந்து சரி இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், எழும்புங்க சாப்பிடுங்க ஜபங் செய்யுங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படியேறி வருவீங்கள். ரெண்டாவது படிநிலை, மூணாவது படிநிலை, நாலாவது படிநிலை, பிறகு என்னதாவது நடக்கும், உடனே பின்னும் கீழே விழுவீர்கள். இன்னும் ரெண்டாவது படிநிலை, மூணாவது படிநிலை, அப்படி அப்படி ஒரே படிநிலையில் நீங்கள் எப்போதும் இருக்கவே முடியாது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை உயரே கீழே உயரே கீழே, அந்த
when you go for taking ECG அந்த இது அதே போல தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை அதனால் நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் எந்த படிநிலையில் என்னுடைய விசுவாசம் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது அதை அறிந்து கொண்டு அதிலிருந்து மேலே ஏற முயற்சி செய்ய வேண்டும் அந்த இறைவனோடு சேர்ந்து பற்றுதலோடு அன்போடு அவருக்காக வாழ்ந்து தன்னுடைய பாதுகாவல புரிந்த சுசேப்பரை போல எப்போதும் அவருக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையை ஏற்று அந்த இறை வார்த்தையின்படி வாழ்க்கை நடத்தி எப்போதும் முன்பு அந்த ஏழாவது படிநிலையில் வர முயற்சிக்க வேண்டும் அப்போது நீ உங்களை யாரும் மாற்ற முடியாது சிலர்கள் பெண்டெகோஸ்டல் வந்துட்டாங்க அவங்க கைதட்டி சிவம் செய்கிறாங்க கேத்தலிக் சர்ச்சில் அவ்வளோ ஒன்றும் இல்லை நம்ம பெண்டெகோஸ்டில் போயிடுவோம் எத்தனை பேர் அப்படி போகிறாங்க அவர்களெல்லாம் நாயக்கண்டு ஓடும் நாய்கள் அவர்கள் முயலை காணவில்லை முயலை கண்டால் யாரும் உண்மை மாற்ற முடியாது அந்த இறைவனுக்கு பாதர் நல்லா பிரசங்கம் வைக்கல பூசை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போக மாட்டீங்கள் என்று நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த கடவுளை அவரை நீங்கள் கண்டுள்ளீர்கள் அவர் உங்களுடைய சொந்த வாழ்க்கை அதை விட்டுவிட உங்களால் முடியாது அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் அதுதான் புனித சூசையப்பருடைய நிலை அவரை ஒருவரும் மாற்ற முடியவில்லை அதே போல் நாமும் அப்படிப்பட்ட சூசையப்பருடைய அந்த நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கையாக மாற நாம் முயற்சிக்க வேண்டும் அதற்காக நாம் இன்று எல்லா பங்கு மக்களுக்காகவும் அவருடைய அந்த படிநிலைகள் மேலே போகுமாறு நாம் இன்று இறைவனோடு சேர்ந்து மன்றாடுவோம்